அறப்பணிகளின் மகிமையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குடும்பத்தில் அமைதி இருக்கணும். இதை அதே சமயத்தில் குடும்பத்தில் அமைதி இருக்கணும், நெஞ்சத்தை தைரியம் இருக்கணும். துன்பம் வந்தால் கண்டு பயப்படாத மனம் இருக்கணும். தைரியம், எந்த துன்பத்தை கண்டு பயப்படாத மனம், நோயில்லா வாழ்வு. விபத்து நடக்கக்கூடாது, குடும்பத்தில் வந்து விபத்து நடக்கக்கூடாது. வறுமை இருக்கக்கூடாது அல்லவா? இப்போ இந்த சங்கத்துக்கு வறுமையே இல்லை. மாதம் 10 லட்சம்னா ரொம்ப லகுவாக செய்யும், அது அசந்தரம். அதுபோய் சரி, வீட்டு 4 பேர் வந்து சாப்பாடு போட முடியல, ஏன்னா 1000, 10000 பேத்துக்கு, 5000 பேத்துக்கு, 20000 பேத்துக்கு சனி அடு முன்னே வந்த சனிக்கிழமை 34.5 மூட்டை போட்டோம், 3 டன் அரிசி போட்டுருவோம். அன்றைக்கி 20000 பேர் பசியாக இருந்தேன். வீட்டுக்கு 4 பேர் வந்தால் சாப்பாடு வைக்க முடியல, என்ன செய்யறதுன்னு. ஏன் இங்கெல்லாம் அசாட்டை செய்கிறானே, நாங்கள் வணங்க தலைவன் அப்படி. அது தலைவன் என்ன செய்வான், எங்களுக்கு எனக்கும் உணவு தருவான், தொண்டர்களுக்கும் உணவு தருவான். அது மட்டும் இல்லை, இங்கே வருக நாடி வருகின்ற மக்களுக்கும் உணவு தருவான். இன்னும் எங்கே வேணாலும் தருவான், எதை வேணாலும் எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்பான். என்ன வேண்டும் அதுக்கு? இந்த பொருளாதாரத்தை கண்டு மயங்காத ஒரு சிறப்பறிவு வேண்டும். அது கண்டு மயங்காத அறி மயங்கினால் சரி, இவன் வந்து லாயகப்பட மாட்டான், இவன் புத்தி பேதழிச்சு போச்சு, சரி இவன் பயன்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க தலைவன் ஒதுக்கிடுவான். அந்த 4 பைசா ஒரு 2 பொய்யே சொல்ல மாட்டோம். அதுக்கு தான் ஆசான் ஆட்சி தந்தான். இந்த பொருளாதாரத்தை மயங்காத அறிவும் அவன் கொடுத்ததே, பொய் பேசாத அறிவு. பொருளாதாரத்தை வேணும் பார்த்தீங்கன்னா பொய் அவசியம் இல்லை, பொய்யே பேச மாட்டான். அது தலைவன் கொடுத்த பேரறிவு. அது தினமும் பூஜை செய்தால் வந்து ஆட்சி கண்டு மயங்காத அறிவு. அந்த பொருளாதாரத்தை எப்படி நினைப்போம்னா, இந்த பழுத்த சாக்கடையில் பழம்பெரும் சாக்கடையில் கடந்த கடித பேப்பர் இருக்கிறவா செய்தித்தாள், அதுக்கு கூட கேவலம் நினச்சிருவோம். என்ன ஏன் இவ்வளோ பெரிய, அதான் இன்னும் சொல்லுமா, பல பேர் காரி உமிழ்ந்த தொட்டி கிடக்கலவா, தொட்டியில் பல பேர் எச்சு துப்புறானல்லவா, அதை கிடக்கக்கூடிய காகிதத்துக்கு நான் எவன் மதிப்பானா, அதை விட கேவலமாக மதிக்கக்கூடிய அறிவு எனக்கு ஆசான் தந்திருக்கிறான். அப்போ அந்த பொருளாதாரத்துக்கு ஒன்று மயங்காத பேரறிவு, பொய் சொல்லாத அறிவு. இன்று இதையாவது பயிற்சி கொடுத்து இன்னும் சரிப்படுத்திக்கலாம் ஐயா. காசை கண்டு மயங்காதே, பொய் சொல்லாதே இருக்காதேன்னு பயிற்சி கொடுத்துடலாம் ஐயா. யாராலும் வெல்ல முடியாதே, யாரும் வெல்ல முடியாதவ எதுன்னா காமமாச்சே, அதுவும் திருவுள் துணையால் வென்றிருக்கிறோம். அப்புறம் அதையாவது சரி அடக்கி கொள்ளலாம், காமத்தை அடக்கி கொள்ளலாம் ஐயா. அடக்குவது அது எல்லோருக்கும், அது அடக்குவது ஒரு பயிற்சி. அது இல்லாத போகுது, அது இல்லாத போகுது தான் ஏன் மனித வர்க்கத்துக்கே மிகப்பெரிய வெற்றி. அது எப்படி பெறுவது? அது ஆசான் திருவுருள் துணை இல்லாமல் வெல்ல முடியாது, காமத்தை வெல்ல முடியாது. அடக்குவது எல்லோருக்கும் இயல்பு, அது இல்லாமல் போவது அது பெரிய புண்ணிய செயல், அது மிகப்பெரிய புண்ணியம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.